குட் ஈவினிங் கலக்கல் சினிமா டாட் காம் யூசர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் அர்ஜுன். இன்னைக்கு நம்ம படத்து பெருமானோட ஒரு ப்ரொமோஷனல் சாங் ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப ஃபன் லவ்விங் கேட்சியான ஒரு டியூன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் போன ப்ரெஸ் மீட்லையும் சொல்லியிருந்தேன், உங்கள் பிளெஸிங்ஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு மட்டும் இல்லை என் ஃபுல் டீமுக்கு தேவைப்படணும். ஸோ ப்ளீஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஹோப் அண்ட் ப்ரே தட் திஸ் மூவி டஸ் ரலி வெல் ஃபார் மீ அண்ட் மை ஃபுல் டீம். தேங்க்யூ. பெருமான்கிறத பெருமாந்தி ரஜினிகாந்த் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னால் அதில் பெருமையும் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ரஜினி சார்கிட்ட போய் கதை சொல்லி அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த படம் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி ரெண்டு லாங்குவேஜ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ்க்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப் இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் வில் அக்செப்ட். நாலே மாதத்தில் ரெண்டு படம் ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோடு முடிச்சிருக்கோம். தேங்க் மை க்ரூ. இவ்வளோ சீக்கிரம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டம், ரெண்டு படமும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கனா ஐ டு தேங்க் மை க்ரூ. தென் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து பெருமான் படத்தோட ப்ரொமோஷனல் சாங் பிம்பிலாக்கி பிலாப்பி அப்படிங்கிற பாட்டோட ரிலீஸு. சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்லும்போதே காமெடியாக இருக்கும். பழைய பாண்டியராஜன் சாரோட கதாநாயகன் படத்தில் வந்த காமெடி தான் பிம்பிலாக்கிங்கிறது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த நாடக கொட்டைகளில் என்ன நடந்ததுமோ அதை ஒரு பாட்டாக ப்ரெசென்ட் பண்ணோன்னு, அதுக்கு அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணால் இன்றைக்கி இருக்க நம்ம இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு சினிமாங்கிறது, அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களேன் எனக்கு ஒரு க்வெஸ்சன்மாக இருந்தது. அதுக்காக கொஞ்சம் காமிக்கலாக காமெடியாக லிரிக்ஸ் எழுதி அதை ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். குழந்தையிலேருந்து தாத்தா பாட்டியோட எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி. ஹோப் எவ்ரிவன் என்ஜாய் இட், எவ்ரிவன் லைக் இட். அந்த பாட்டையும் படத்தையும் பெருசாக்குறது பெரிய ஹிட் ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. மிக்க நன்றி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நான் விக்ரம் சாரதி, பெருமான் தி ரஜினிகாந்த் அண்ட் $6 million தி ரஜினிகாந்தோட மியூசிக் டைரக்டர். இந்த டோட்டலாக 4 சாங் அண்ட் ரீ ரெக்கார்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானுமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ஒரு அன்யூஷுவல் ஃபீல். ஸோ ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ஒரு டப் ஸ்டெப் ஜானரில் ஒன்று பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து வேர்ல்ட் பர்க்கஷன் யூஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஒரு மெலடி சாங், இட்ஸ் அ யூஷுவல் சிச்சுவேஷன், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. ஆனால் சவுண்டிங் நம்ம என்ன புதுசாக கொடுக்க முடியும்னு ட்ரை பண்ணியிருக்கோம். லாட் ஆஃப் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் குத்து பாட்டு ஒன்று இருக்குது, அது ஒரு பல்லவி சரணம் அந்த ஃபார்மேட்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சாங். அண்ட் ரீ ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா நிறைய ஜானர்ஸ் ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா கூப்பிட்டு வாசிக்க வச்சு அதுக்கு மேலே ஒரு டிஸ்டார்ஷன் கிட்டார், ஒரு ராக் பேண்ட் அந்த ஃபீலில் இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு அரபிக் ஃபீலில் ஒரு செட் ஆஃப் இது இருக்கும். இன்னொன்று வந்து லாட் ஆஃப் புது சவுண்ட்ஸ் கேட்பீங்க. உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இது அந்த மாதிரி கேட்குற மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் இருக்கும் இது. அண்ட் லாட் ஆஃப் சைலன்ஸ் இருக்கும். இந்த ரீ ரெக்கார்டிங் எனார்மஸ் ஸ்கோப் இந்த ஃபிலிம். ஸோ இந்த ஸ்டோரிக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் எல்லாமே சேர்ந்து ஜஸ்டிஸ் பண்ணி பெருமாந்தி ரஜினிகாந்த் உங்ககிட்ட சேர்க்க போகிறோம். உங்களுக்கு கூட சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. உங்களை ஆதரவும் விசேஷம் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். நான் சிஜே ராஜ்குமார், சினிமாட்டோகிராஃபர், பெருமாந்த ரஜினிகாந்த், $6 million. அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்ன்றதோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரமண்டஸ் மியூசிக்கல் ட்ரீட் இந்த ஃபிலிம். அஞ்சு சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து நியூ ஜானரில் இதனுடைய மியூசிக் டைரக்டர்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ விஷுவலைஸ்டு ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் ராஜேஷ் கண்ணன் வச்சுருந்தார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து அந்த ஸ்கிரிப்டில் அடங்கி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த பிம்பிலாக்கி பிலாக்கி சாங் என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டசி ட்ராமாவாக இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா யூத்ஃபுல் பேக்ரவுண்டோட அது மாத்திரம் இல்லாமல் இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி லேயரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். விஷுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும், சடனாக பார்த்தீங்கன்னா கேமரா பயங்கரமாக மூவ் ஆகும், சடனாக பார்த்தீங்கன்னா கேமரா அப்படியே கம்போஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷுவல் ட்ரீட்மெண்ட் வந்து இதில் நாங்கள் ட்ரை பண்ணியிருப்போம். ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி சாங். தேங்க்யூ.